Hey guys, welcome back. Dali goli piya, dalale vaat piya, dele jot kiya, palale tol kiya. இன்னைக்கு நான் இந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ராகேஷ் அண்ட் ஜெனி சேனல்ல இருந்து ஒரு வீடியோ. இப்போ ரீசெண்டாக நம்ம டுடே ட்ரெண்டிங் சேனல்ல இருந்து இந்த திருப்பதி லட்டு வீடியோன்னு ஒரு வீடியோ பார்த்தோம். அதில் நம்ம சொல்லியிருந்தோம்ல, முதல்லாம் ஒரு சம்பவம் நடந்தால் அடுத்த மாதம் தான் அடுத்த சம்பவம் பெருசாக நடக்கும். இப்போ எப்படின்னா காலையில் ஒரு சம்பவம் நடந்தால் ஈவினிங் ஒரு சம்பவம் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த வரிசையில் லட்டுக்கு அப்புறம் வந்த புதுசாக ரெண்டு சம்பவத்தை பார்க்க போயிடும். அதாவது வைரமுத்து தொடங்கி ஜானி மாஸ்டர் வரை அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ நியூஸில் கேட்டிங்கன்னா நம்ம வைரமுத்து சார் வந்து ஒரு சிங்கருக்கு ஷாம்போ கொடுத்தாரு, அது ஷாம்போ கொடுத்தாரு. அப்புறம் ஜானி மாஸ்டர் சாரை வந்து பொக்சோ சட்டத்துக்கு கீழே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி பல நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. என்ன சார் நடக்குது, என்ன சார் இப்போ ஃபேமஸ் ஆகிட்டு வர்றவங்க எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு கேஸில் மாட்டுறாங்க? இது என்ன பிளான் பண்ணி பண்ணுறாங்களா, இல்லை சோஷியல் மீடியா இருக்கிறதுனால எல்லாரும் டக்கு டக்குன்னு மாட்டுறாங்களா தெரியலை. ஸோ இப்போதைக்கு ட்ரெண்டில் இருக்குது இது ரெண்டும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இது ஒரு 11 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி ரெடி. ஹாய் அரேஞ்சர், லெட்ஸ் வெல்கம் டு ராகேஷ் அண்ட் ஜெனி. மலையாளம் இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கு. தமிழ்லையும் இப்போதான் அங்கங்கே சில பேர் வாய திறந்திருக்காங்க. தெலுங்குல எதுவும் பெருசா இல்லையாப்பா அப்படின்னு கேட்டா சமந்தா அதான் இங்கே வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா போக்சோ சட்டத்திலே அரெஸ்ட் பண்ற அளவுக்கு பெரிய பூகம்பமே கிளம்பியிருக்கு. தெலுங்கு இண்டஸ்ட்ரி ஃபேமஸ் ஆனது எப்பனா இந்த புட்ட பொம்மா சாங் வந்துச்சு இல்லையா, அந்த பாட்டுக்கு இவர் தான் கோரியோகிராஃபி பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் தமிழ்லயும் பண்ணாரு. பீஸ்ட்ல அரபிக் குத்து, அப்புறம் பீஸ்ட்ல இருக்க சில சாங்ஸ், முக்கியமா அந்த ஜானி ஜிம்கான சாங்ல நம்ம தளபதி கூட சேர்ந்து ஆடிருப்பாரு. அப்புறம் ஜெயிலர்ல காவாலியா அப்படின்னு நிறைய ஹிட் சாங்ஸ் பண்ணிருக்காரு. இன்னும் ஸ்பெஷலா சொல்லணும்னா திருச்சிற்றம்பலம் படம் இல்லையா, அந்த படத்துல மேகம் கருக்காத பெண்ணே பெண்ணே அப்படின்ற சாங்குக்கு இவர் தான் கோரியோகிராஃப் பண்ணி அந்த பாட்டுக்காக இவர் நேஷனல் அவார்டும் வாங்கியிருக்காரு. சோ மொத்தத்துல 80 படங்கள் கிட்ட பண்ணிருக்காரு. படங்கள் மட்டுமா மனுஷன் பண்ணிருக்காரு? செப்டம்பர் 11 தேதி ராயதுர்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல 21 வயசு மிக்க ஒரு பொண்ணு வந்து ஜானி மாஸ்டர் மேல கேஸ் ஃபைல் பண்றாங்க. அதுல இவங்க என்னெல்லாம் சொல்லிருக்காங்கன்னா, இவரை பல முறை பலாத்காரம் பண்ணிருக்காரு, அப்புறம் உடல் ரீதியான துஷ்பிரயோகம் மற்றும் உடல் துன்புறுத்தல் இது எல்லாமே பண்ணிருக்காரு. அதுவுமே இதெல்லாம் நடக்கும்போது நான் ஒரு மைனர் அப்படின்றதையும் சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்க 16 வயசு இருக்கும் போது இவங்க நினப்புல போயிருக்காங்க. போன இடத்துல மட்டும் இல்லாம எங்க எங்கெல்லாம் பிலிம் ஷூட் போறாரோ, சென்னை மும்பை ஹைதராபாத்னு எல்லா இடத்துக்கும் இந்த பொண்ணையும் வர சொல்லி ரொம்பவே துன்புறுத்தி பலாத்காரமும் பண்ணிருக்காரு. இதெல்லாம் மட்டும் இல்லாம இந்த விஷயத்த பத்தி எல்லாம் நீ வெளியில சொன்னீங்கன்னா நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி பயங்கரமா மிரட்டவும் செஞ்சிருக்காரு. இதோட நிறுத்தல அவங்க வீட்டை சூறையாடுறது, வாகனங்களை நாசப்படுத்துறது, அதுக்கும் கேட்கலனா நிறைய குண்டர்களை கூட்டிட்டு வந்து அவங்கள மிரட்டுறது, அப்புறம் பயமுறுத்துற மாதிரி நிறைய பார்சல் அனுப்புறதுன்னு எல்லாமே பண்ணிருக்காரு. இன்னும் ஒரு படி மேல போய் அந்த சின்ன பொண்ண மதம் மாறி நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி மிரட்டவும் செஞ்சிருக்காரு. இதுல மோசமான விஷயம் என்னன்னா இது அவர் மட்டும் பண்ணலையா, அவங்க ஒய்ஃபும் சேர்ந்துதான் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த பொண்ணு சொல்லிருக்காங்க. இதுவும் ஒரு இன்சிடென்ட் ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. ஒரு தடவை இந்த பொண்ணோட முடிய அந்த கேரவன்ல இருக்க கண்ணாடியில போய் இடிச்சிருக்காரா, அப்புறம் அந்த பொண்ணுக்கு வேற எங்கேயுமே வேலை கிடைக்க கூடாதுன்னு அவரோட இன்ஃபுளுன்ஸ பயன்படுத்தி யாருமே வேலை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்திருக்காரு. சோ மொத்தத்துல அந்த பொண்ண பிசிக்கலி மென்டலின்னு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிருக்காரு இந்த ஜானி.
சரி இவ்வளவு பண்ணவர் மேல கேஸ் கொடுத்தாச்சு, இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு கேட்டா, இதெல்லாம் நடந்தப்போ அந்த பொண்ணுக்கு 16-17 வயசு இருக்கும்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இவர் போக்சோ சட்டத்தின் மூலமா அரெஸ்ட் பண்ணப்படுவாரு. அப்ப அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் மனுஷன் அப்சாண்ட் ஆயிருந்தாரு, ஆனா இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சோ இதுக்கப்புறம் சில விசாரணைகள் எல்லாம் நடக்கும், அதுக்கப்புறம் தான் அவருக்கு என்ன தண்டனை அப்படின்றத உறுதி செய்வாங்க. அரெஸ்ட் பண்றதுலாம் சரி, பட் பெரிய அளவுக்கு சீரியஸா ஆக்ஷன் எடுப்பாங்களா? ஒன்னும் பெருசா நடக்காது. அவர் தான் ஜனசேனா பார்ட்டியில இருக்காரு, அதான் பவன் கல்யாணோட ஜனசேனா பார்ட்டியில இவர் தான முக்கியமான கேம்பெயினிங்ல இருந்தாரு எலெக்ஷன்ஸ் அப்போ. அப்ப அவங்க கட்சியில இருந்து எல்லாம் பாத்துப்பாங்கப்பா அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணி கட்சி சைட்ல இருந்தா கொடுத்தாங்க, இந்த பார்ட்டிக்கும் உங்களுக்கும் இதுக்கப்புறம் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க அப்படியே சேஃப் சைடு போயிட்டாங்க. சரி, அரசியல் தான் இல்லைன்னா என்ன, இப்போ சினிமா கை கொடுக்குமே அப்படின்னு பார்த்தா, தெலுங்கு பிலிம் அண்ட் டிவி டான்சர்ஸ் அண்ட் டான்ஸ் டைரக்டர் அசோசியேஷன்ல இவர் தான் பிரசிடென்ட். அதுல இருந்து மொத்தமா சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இவர. இப்போதைக்கு டெம்பரரியா தான் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, கேஸ் மட்டும் ஃபைனல் ஆச்சு. அப்புறம் எங்க இருந்து பிரசிடென்ட் பதவி எல்லாம் ஜெயிலு தான். அது மட்டும் இல்லாம தெலுங்கு பிலிம் அசோசியேஷன் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இன்டர்னலா ஒரு கமிட்டி அமைச்சிருக்கோம், கூடிய சீக்கிரமே இதுக்கான இன்கொயரி எல்லாம் கண்டிப்பா நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சரி, இந்த பொண்ணு டைரக்டா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்களா? பிலிம் அசோசியேஷன்ல எதுவுமே சொல்லலையா அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் இவங்க அந்த அசோசியேஷன்ல தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அங்க இந்த பொண்ணு கிட்டயும் சரி, ஜானி மாஸ்டர் கிட்டயும் சரி, ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வாங்கிருக்காங்க, அந்த ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்டும் பண்ணிருக்காங்க. பட் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, உங்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் வேலை செய்யற இடத்துல மட்டும் இல்லையே, வெளியிலயும் தான் நடந்திருக்கு, உங்க வீட்லயும் தான் நடந்திருக்கு, அப்படின்றப்போ நீங்க போலீஸ் ஸ்டேஷனையும் கம்ப்ளைண்ட் பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ அந்த பிலிம் கமிட்டியோட சப்போர்ட்ல தான் இந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன்லயே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. யங் இவர் கோ ஃபார்வர்ட், ஈ கேஸ் எதுவைப்பு மனம் வச்சுனா கூட அம்மை டேலண்ட் அம்மை ஹேஸ் அ லாங் வே டு கோ. சோ மொத்தமா மலையாள இண்டஸ்ட்ரியில என்ன சொன்னாங்களோ அதே தான் இந்த கமிட்டியும் சொல்லிருக்காங்க. பெண்களுக்கு பாதுகாப்பான சூழல் வேணும், அந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட கிரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் கிட்ட கேட்டிருக்காங்க. ட்ரைங் டு டெல் யூ, தீனிவல்ல ஏంటంటే இண்டஸ்ட்ரி நிஞ்சி டேலண்ட்டுக்கே சப்போர்ட் உண்டுந்தி. சரி, இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இந்த செலிபிரிட்டிஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் பூனம் கார் அப்படின்றவங்க, அவர் என்னத்துக்கு இன்னும் நீங்கள் மாஸ்டர்னு சொல்லி கூப்பிட்டுருக்கீங்க, வெறும் ஷேக் ஜானின்னு கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி கோவப்பட்டிருக்காங்க. அப்புறம் நம்ம சின்னையும் எக்ஸ்பாலே தளத்தில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க, அப்படி எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இருந்துட்டு போட்டோம், அது பெரிய விஷயம் இல்லைங்க. ஆனால் அந்த பொண்ணு இவ்வளோ சின்ன வயசுலையும் இப்படி ஒரு முயற்சி எடுத்து தைரியமாக வந்து சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அதை நம்ம பாராட்டியே ஆகணும் அப்படின்ற மாதிரி பாராட்டியிருக்காங்க. ஏன்னா வேலை செய்கிற இடத்துல ஒரு பவர்ஃபுல்லான ஆளுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது, பட் அதையே ரொம்பவே தைரியமா பண்ணிருக்காங்க. அதனால அந்த பொண்ணை எதுவும் கிரிட்டிசைஸ் பண்ணாம தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை பத்தி ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சரி, அடுத்து நம்ம நிவின் போல என்ன ட்வீட் பண்ணிருக்காருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி, அவர் மேல இருந்த கேஸ் என்ன அப்படின்றத நான் சொல்றேன். கேரளாவில் நெரியமங்கலம் அப்படின்ற ஊர்ல ஒரு 40 வயசு வரைக்கும் தக்க பெண்மணி எனக்கு படத்துல ரோல் தரேன்னு சொல்லி துபாயில கூட்டிட்டு போய் நிவின் பாலி மற்றும் 4 பேரு என்ன கூட்டு பலாத்காரம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தாங்க. இது நவம்பர் டிசம்பர் 2023. என்ன சார் நடக்குது? துபாயில வச்சுட்டாரு. அதுல நிவின் பாலி, பிலிம் ப்ரொடியூசர் சுனில், பினு, பஷீர், அப்புறம் குட்டன் இவங்க எல்லாருமே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இது எல்லாத்துக்குமே உடந்தே ஒரு பொண்ணு தான், அந்த பொண்ணு பேரு ஸ்ரேயா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் எப்ப நடந்துச்சுன்னு அவங்க ஒரு டேட்டா சொல்லியிருக்காங்க, December 14-15-2023 தான் நடந்துச்சு, அதாவது போன வருஷம் தான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கம்ப்ளைண்ட ஹேமா கமிட்டி இருக்கு இல்லையா, அதோட ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், அந்த டீம் கிட்டதான் இவங்க இந்த கம்ப்ளைண்டா ஃபைல் பண்ணிருக்காங்க. இந்த நியூஸ பார்த்த உடனே நிவின் பாலி கொந்தரிச்சு, இது ஒரு ஃபேக் நியூஸ், சொல்லிருக்காரு. கூடவே இந்த ஷூட்டிங் முடிஞ்ச உடனே ஃபார்மா அப்படின்ற வெப் சீரீஸ்லயும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சோ அவரு ரொம்பவே பிஸியா இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் நிவின் பாலியோட பாஸ்போர்ட் வாங்கி செக் பண்ணிருக்காங்க. அப்போ அந்த டைம்ல அவர் கேரளால தான் இருந்திருக்காரு. இப்போ அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வெளியில இருந்து வேற சில பிரஷர் இருந்துச்சு, அதனால டேட்டை நான் மாத்தி சொல்லிட்டேன். இப்ப நான் ஹேமா கமிட்டி கிட்ட ஒரு டேட் கொடுத்துருக்கேன், இந்த டேட்டை செக் பண்ணி பாருங்க, நிவின் பாலியோட பாஸ்போர்ட்டும் உங்ககிட்ட தானே இருக்கு, என் பாஸ்போர்ட்டும் உங்ககிட்ட தானே இருக்கு, அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ இப்ப வரைக்கும் இந்த விஷயம் இதோட நிக்கிது, இன்னும் பெருசா எந்த விதத்திலயும் மூவ் ஆன் ஆகல. என்ன பிரஷர் உங்களுக்கு வெளிய இருந்து யாரு கொடுத்த பிரஷர்? குணப்படுத்துறாங்க, துன்புறுத்துறாங்க, இந்த மாதிரி பல கம்ப்ளைண்ட் வைக்கிற அதே நேரத்துல நம்ம வைரமுத்து அவர்கள் எப்படி சில ஃபேக் கம்ப்ளைண்ட்ஸை நம்ப முடியாம இருக்கு? பொண்ணுங்களே, ஸ்மைல் இஸ் வெரி நைஸ்.
அது ரொம்ப பொருத்தம். இந்த பொண்ணு தான் என்ன பார்த்து அடிக்கடி சிரிச்சிட்டே இருக்காம சார். எங்க அப்பாவோட கல்யாண ஆல்பத்துல கலர் கலரா Dress போட்டு நின்னுட்டு இருந்தாரு. அதாவது இந்த பொண்ணோட ஸ்மைல் ரொம்ப அழகா இருக்கும். இவரை பத்தி தனியா சொல்லணும்னு அவசியமே கிடையாது. இவர் எப்படிப்பட்டவர், என்னென்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பல பேர் பல விதமா சொல்லிருக்காங்க. அந்த மாதிரி சுச்சித்ரா சொன்ன ஒரு விஷயமும் இப்ப பயங்கரமா வைரலா பரவிட்டு இருக்கு. வாய்ஸ்ல ஒரு காமம் இருக்குமாங்க. இங்க வாய்ஸ கேட்டு நான் பைத்தியமாயிட்டேமாங்க. இதுதான் அவரோட டயலாக். அதாவது சுச்சித்ரா ஃபேமஸ் அந்த டைம்ல வைரமுத்து கால் பண்ணி, உங்க குரல் ரொம்ப நல்லா இருக்குமா, உங்க குரல்ல ஏதோ காமம் இருக்குமா, ரொம்ப பெரிய டேலண்ட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரிதான் ஃபர்ஸ்ட் பாராட்டுவாரா. பாராட்டிட்டு அப்படியே வீட்டு பக்கம் வாங்களே, உங்களுக்காக நான் பரிசு வச்சிருக்கேன். சுச்சித்ரா பண்ணிருக்காங்க, அவங்க பாட்டியும் கூட்டிட்டு போயிருக்காங்க. கதவை திறந்து பார்த்த மனுஷனுக்கு பியூட்டியை மட்டும் வர சொன்னா பாட்டி கூட வந்திருக்கேடா அப்படின்னு செம்மையா டென்ஷன் ஆயிருக்காரு. அது பேட்டி இல்லப்பா, பாட்டி. போன்ல அந்த மாதிரி பேசிட்டு சொல்றாரு, வீட்டுக்கு வாமா உனக்கு ஒரு பரிசு கொடுக்கணும், நான் தனியா போல பாட்டியை கூட்டிட்டு போனேன். நீங்க தனியா வருவீங்க எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்லாம அந்த பாட்டி வார்த்தைக்கு வார்த்தை, நீங்க இந்த வயசு பிள்ளைங்களை அப்பா மாதிரி பாத்துக்கணும் சார், அவங்க அப்பா ஸ்தானத்துல இருக்கீங்க, சோ அப்பாவை நல்லா கைட் பண்ணுங்க சார் அப்படின்னு பல முறை குத்தி காட்டியிருக்காங்க. குத்தி காட்டினதோட நிறுத்தாம, சரி ஏதோ பரிசு தரேன்னு சொன்னீங்களாமே, அது எங்க சார் அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்காங்க அவங்க பாட்டி. அவ எங்க பாட்டியை கேட்டுச்சேமோ பரிசு கொடுக்கணும்னு சொன்னீங்களாங்க, அதனால பரிசுக்கு ரெடியே இல்ல. பரிசுன்னு பதறிட்டாரு. மனுஷனுக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியாம பாத்ரூமுக்கு போய் 10 நிமிஷம் அழுத்திருப்பார் போல. அவர் என்ன பரிசு கொடுக்குவா கூப்பிட்டாரு, தடவி பாராட்டுறதுக்கு தானே கூப்பிட்டாரு. பட் பாட்டி இப்படி பரிசுன்னு பொசுக்குன்னு கேட்டதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க பாத்ரூம்ல இருந்த ரெண்டு பேண்டீன் ஷாம்பு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாரு. பின்னாடி போய் வீட்ல இருந்து ரெண்டு ஷாம்பு பாட்டில் எடுத்து கொடுக்குறாரு. பேண்டீன் ஷாம்பு கண்டிஷனர் கொடுத்தாரு. வெறும் ஒரு பாட்டில் மட்டும் கொடுத்தா கூட வந்த பாட்டி கோச்சுக்குமே சொல்லிட்டு ஷாம்பூ பிளஸ் கண்டிஷனர் ரெண்டு பாட்டிலா கொடுத்துருக்காரு. ஒரு விஷயம் மட்டும் கிளியரா தெரியுது, பெரிய மனுஷா இருந்தா என்ன இல்ல யாரா இருந்தா என்ன, தப்புன்னு ஒண்ணு செஞ்சுட்டா கண்டிப்பா அவங்க ஒரு நாள் மாட்டதான் செய்வாங்க அப்படின்றது கிளியரா புரியுது. என்னதான் பயங்கரமா வேஷம் போட்டாலும் ஒரு நாள் அது வெளிச்சத்துக்கு வந்துதான் ஆகும். சோ தப்பு செய்யாம இருங்க, இல்லனா தப்பு செஞ்சு மாட்டிக்காம இருக்க சமாளிஃபிகேஷனுக்காவது ஒரு 4-5 பேண்டீன் ஷாம்பு பாட்டில் வாங்கி வைங்க வீட்டுல. ஓகே அரேஞ்ச் பிளட்ஸ். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வெளியே வந்தா சினிமா இண்டஸ்ட்ரியும் பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு இடமா சீக்கிரமா மாறும் அப்படின்றத விஷ் பண்ணிட்டு see you all in next video. Until then, cha cha bye bye from Rakesh and Jenny. Bye. இதில் என்னன்னா எல்லாம் ஓகே, பட் இந்த கருப்பு ஆடு எல்லாத்துக்கும் மத்தியில் இருக்கிற மாதிரி எல்லாரும் சின்சியராக கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னு இந்த ஃபேக் அலிகேஷன்ஸும் உள்ள வருது. அதை பார்க்கும்போது இப்போ ஒரு ஆள் ஃபேக் அலிகேஷன் பண்ணுறதை பார்த்துட்டு உண்மையாக சொல்கிறவங்கள கூட நம்ம டவுட்டாக பார்க்க வேண்டியா இருக்குது. இதுவும் ஃபேக்காக இருக்குமோன்னு தெரியல, தீர விசாரிக்கணும். பாருங்கள், முக்கியமான ஒரு இன்சிடென்ட்டு, போன வருஷம் நடந்த ஒரு இன்சிடென்ட்டு, அது அந்த பொண்ணுக்கு ஞாபகம் இல்லையா, டேட்டை மாற்றி சொல்லிட்டேன். இப்போ அவரோட பாஸ்போர்ட்டை வாங்கி பாருங்கள், அப்போ அந்த டேட்டில் துபாயில் இருந்திருப்பார். ஏன்னா அவர் ஸோ அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்கல்ல, அவங்க சொன்ன டேட்டில் நாங்கள் இல்லைன்னு. ஆ இப்போ வாங்கி பாருங்கள், இப்போ நான் வெளியே ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு வந்துட்டேன், இப்போ வாங்கி பாருங்கள், இப்போ அதில் இருக்கும், இப்போ இதில் இருக்கும். ஐயோ ஐயோ. ஸோ உண்மையாக சொல்கிறவங்களுக்கு கூட இப்போ சந்தேக கண்ணோட பார்க்க வேண்டிய சிச்சுவேஷனுக்கு ஒரு சில குரூப்பு தள்ளுது. ஷாக்கிங், ரியலி ரியலி ஷாக்கிங். எனிவேஸ், உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கணும். டேக் கேர். நல்ல குடும்பம். அவா 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 அவா